பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கிடையே கோவிந்த பட்டரின் கோடானுகோடி நமஸ்காரம். இது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டமான ஒரு முக்கியமான பதிவு, கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்கள் தயவு செய்து இதை குறைத்துக் கொள்ளுங்கள், பெண்கள் தயவு செய்து இதை கூட்டிக் கொள்ளுங்கள். எதை குறைக்கணும், எதை கூட்டணும் பதிவு பாருங்க. இப்போ ஒரு கதையிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் வால்மீகி ராமாயணம். அந்த வால்மீகி யார், இந்த வால்மீகி எப்படி வந்தார், அந்த கதையில தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடங்கி இருக்கிறது. அதாவது வால்மீகி யார், வால்மீகி என்பவர் ஒரு மிகப்பெரிய வேடன். அவருக்கு என்ன, வேட்டையாடுவதுதான் அவருடைய வேலையே. விலங்குகளை காட்டுக்கு சென்று வேட்டையாடி அதை வீட்டுக்கு கொண்டு வந்து பகிர்ந்து உண்பதுதான் அந்த அந்த வேடனுடைய வேலை. அந்த மாதிரியான இருக்கிற ஒரு வேடனுக்கு ஒரு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்று அவர்கள் பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். கல்யாணம் செய்து வைக்கிறார்கள். அவருடைய மனைவி கேட்கிறார், ஒரு நாள் நீ பெருசா வேட்டையாடுகிறாயே, நவரத்னம், அதாவது இந்த வாங்கி கேட்கிறார், உனக்கு என்ன ஆசை என்று கேட்கிறார். எனக்கு நவரத்னம் மாலை போட்டுக்கணும். அந்த அம்மா அந்த மனைவி சொல்கிறாள், எனக்கு நவரத்ன மாலை வேணும். எனக்கு பாரு, நவரத்ன மாலை எல்லாம் தெரியாது, நவரத்னத்தை தெரியவே தெரியாது, என்ன தெரியாது. நீங்க போய் காட்டுல கேளுங்க, நீங்க கேக்குறீங்கல்ல, காட்டுல போய் நவரத்ன மாலை யாரையாவது போட்டு வந்தா அந்த மாலை எனக்கு கொடுங்க போதுங்கிறார். இவர் காட்டுக்கு போகிறார், ஒரு ஒருத்தரா கேட்கிறார், அடித்து கேட்கிறார், என்கிட்ட நவரத்ன மாலை இல்லை இல்லைன்னு போறவங்க எல்லாம் சொல்றாங்க, அவர்கிட்ட பயந்துன்னு இருக்காங்க. ஒரே ஒரு கிழவனார் குனிஞ்சு பீ ஆட்டிக்கிட்டே வருகிறார். ரொம்ப ஒரு கிழவனார் வால்மீகி, நிறுத்து நில்லு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் வால்மீகிய. வால்மீகி சொல்கிறார், அப்பா அவர் பேர் வால்மீகி இல்ல, சொல்கிறார், எனக்கு நவரத்ன மாலை வேணும். கழுத்துல மாலையா போட்டிருக்கியா, அது என்னது, இதுதான் நவரத்ன மாலை. வயசானவர் சொல்லுகிறாரோ, இந்த மாலை தான் நவரத்ன மாலைங்கிற. நவரத்ன மாலையா, என்னுடைய மனைவி கேட்டால் கொடு, நான் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் நான் இந்த மாலையை கட்டி உன்கிட்ட கொடுத்துறேங்க, எடுத்துட்டு போயிடு. என்ன அடிக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம், நானே கொடுத்துறேங்க. என்ன கேள்வி, முக்கியமான கேள்வி இது. அதாவது நான் செய்த பாவம், அதாவது ஆண், அதாவது வேடன் இல்லையா, ஆண், நான் செய்த பாவத்தில் உனக்கு பங்கு உண்டா இல்லையா அப்படின்னு உன்னுடைய மனைவியை போய் கேட்டு வா. அதுக்கப்புறம் அந்த நவரத்ன மாலையை கழட்டி கொடுக்குறேங்கிற. சரி, நான் போய் கேட்டுட்டு வர வரைக்கும் நீ எங்க இருப்ப, உன்னை நான் எப்படி நம்புறதோ, அங்க இருக்கே ஒரு மரம், அந்த மரத்திலே என்னுடைய கைகாடுகளை எல்லாம் கட்டி போட்டு விட்டு நிற்போம். அந்த வேடன் போகிறார், அந்த கிழவனாரோட கை காலெல்லாம் இறுக்கி கட்டி போட்டுறார். ஒரு கயிறுல கட்டி போட்டுட்டு நான் போயிட்டு வந்து ஒன்ட்ட பேசிக்கிறேன் சொல்லிட்டு போகிறார். வீட்டில் மனைவிடம் போய் கேட்கிறார், எனக்கு ஒரு சந்தேகம். அவ கேட்கிறா, வந்துட்டே நவரத்ன மாலை எங்க, உண்டா, இரு கொஞ்சம் பொருள், நான் கேட்கிற ஒரு சில கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிவிட்டேயானால் நான் போய் நவரத்ன மாலை வாங்கிட்டு வந்துடுவேன். நீ அதுக்கான பதில் சொல்லு, என்ன கேள்வி, நான் செய்த அந்த பாவத்திற்கெல்லாம் உனக்கும் பங்கு உண்டா இல்லையா. மனைவி ஏளனமாக சிரிக்கிறாள், இது ஒரு கேள்வியா, பதில் சொல்கிறேன். என்ன பதில், வெயிட் பண்ணு, ஒரு பொருள் சொல்கிறேன். நீ செய்த பாவத்திற்கெல்லாம், அதாவது ஆண்கள் செய்த கணவன் செய்த பாவத்திற்கெல்லாம் மனைவி பொறுப்பு ஆக மாட்டால் அவளுக்கு எந்தவித பங்குமே கிடையாது என்கிறாள். உன்னுடைய புண்ணியத்திலே எனக்கு பங்குண்டு, ஆனால் நான் செய்த பாவத்திலையும் நான் செய்த புண்ணியத்திலையும் உனக்கு பங்குண்டு, ஆனால் நீ செய்த பாவத்திற்கு எனக்கு பங்கே கிடையாதுங்கிற. ஒரு நிமிஷம் அந்த வேலை நாடி போயிடுறேன். இதுதான் சாஸ்திர சம்பிரதாயம். அந்த கிழவனுக்கு அந்த வேடனுக்கு எதுவுமே புரியல. இதுவரைக்கும் நான் செய்தது பாவம் தானே, ஏதாவது ஒரு புண்ணியம் செய்திருக்கிறேனா, அடிப்பேன், உதப்பேன், நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன், அவ்வளவுதான். ஆனா அது புண்ணியம்,
எல்லாருக்கும் கொடுக்கறதுங்கிற புண்ணியம், அந்த புண்ணியம் என்னோட மனைவிக்கு போய் சேருகிறதே தவிர எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்னுடைய பாவம் என்கிட்டயே இருக்கு. இது நாள் வரைக்கும் நான் செய்ததெல்லாம் பாவம் தானே, இந்த பாவத்தை நான் எப்படி தொலைப்பது? தப்பு பண்ணிட்டேன் இல்லையா, இவ்வளவு பாவத்தை நான் சம்பாதிச்சு விட்டேனே, இதை துளைப்பதற்கு என்ன வழி? எல்லாத்தையும் போய் கேட்கிறாரு எல்லாரும். ஆம், உன் மனைவி சொல்வதுதான் கரெக்ட். அவருக்கு நிலைகொள்ளல, கையும் இல்ல காணவும் இல்ல. ஆஹா, எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய பாவத்தை சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிறேனே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு திருப்பி அந்த கிழவன் நோக்கி ஓடுகிறார். நேர போய், ஐயா கிழவா என்னை மன்னிச்சிருப்பா, நான் தெரியாதனமா இவ்வளவு பாவங்களை செஞ்சுட்டேன், என்னுடைய கண்களை நீ திறந்து விட்டு விட்டாய், எனக்கு அந்த நவரத்ன மாலை எல்லாம் வேணாம், ஆனா நான் இந்த பாவத்தில் இருந்து தப்பியதற்காக என்ன வழி அதை சொல்லு, நான் செய்கிறேங்கிற ஒரு பயம். இவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டேனே, அடுத்தது என்ன இன்னும் நடக்க போதுன்னு தெரியலேன் பயப்படுகிறார். அதுக்கு இந்த கிழவனார் சொல்கிறார், ஒன்னும் கவலைப்படாத, இந்த கட்டை மட்டும் கழட்டி விட போதும், கழட்டி விடுகிறார். ராம் ராம் ராம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்கிறார். ஐயா எனக்கு தெரியாதையா, நான் படிக்காதவன், எனக்கு அதெல்லாம் வராது. அவ்வளவுதானே, அங்க என்ன தெரியுது பார், மரம், மரா மரா மரான்னு சொல்லுங்கிறார். சொல்லுகிறார் அவர் மரா 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 மரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த கிழவனார் மறைந்து போய்விடுகிறார். சனத்துல தன்னை அவர்தான் மிகப்பெரிய கடவுள். யாரு? இந்த வேடனை வால்மீகியாக மாற்ற வந்த ஒரு கடவுள் மறைந்து விடுகிறார். அந்த வேடன் உட்கார்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், எத்தனையோ நாளாச்சு, பாம்பு புத்தெல்லாம் வளர்ந்து விட்டது, பகவான் கொண்டிருக்கிறார். அவர் பேர் என்னன்னே தெரியல, எப்படி கூப்பிட தெரியல. வால்மீகி, வால்மீகி என்றால் பாம்பு புற்று, வால்மீகி என்று கத்துகிறார். அங்க வந்து பாம்பு புற்றுக்கு உள்ளே அவர் தவம் இருக்கிறார். உடைச்சுக்கிட்டு வரார் வால்மீகி. உடைச்சுக்கிட்டு வரும்பொழுதுதான் அவருடைய பெயர் வால்மீகி அப்படின்னு பெருமாள் கத்தினதுனால வால்மீகிங்கிற பெயர் வந்தது. அதுக்கப்புறம் தான் வால்மீகி ராமாயணம் இயற்றப்பட்டது. இதுல இந்த கதையில முக்கியமானது என்ன, ஒரு ஆண் என்பவர் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அந்த பாவமானது அந்த ஆணுக்கு மட்டும்தான். ஆனா இதே மனைவியானவள் புண்ணியம் செய்து விட்டால் குடும்பத்துக்கே போய் சேரும். ஆண் புண்ணியம் செய்து விட்டால் தான் நேர யாருக்கு போகும், குடும்பத்துக்கு போகும். ஆனா இந்த ஆண் என்பவள் பாவம் செய்து விட்டால் என்ன ஆகும் தெரியுமா, அந்த குடும்பத்திலிருந்து ஆணுக்கு எந்த விதமான ஒரு சந்தோஷமும் கிடைக்காமலே போய்விடும். அதனால ஆண்கள் என்பவர் பாவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், பெண்கள் என்பவர்கள் புண்ணியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் புண்ணியம் செய்ய செய்ய குடும்ப விருத்தி இருக்கும், உங்களுடைய கணவனும் நன்றாக இருப்பார். பெண்கள் எப்படிலாம் புண்ணியம் செய்யலாம், கோவிலுக்கு போகலாம், சுமங்கலி பூஜை செய்யலாம், நாலு சுமங்கலிகளை கூட்டு வீட்டில் என பூஜை செய்து பெண்களுக்கு வேணுங்கிற சோப்பு கண்ணாடி இதெல்லாம் கொடுக்கலாம். இந்தந்த மாதிரி புண்ணியங்கள் நிறைய தியான தர்மங்கள் செய்யும். இதெல்லாம் செய்யும் பொழுது கணவன்மாரையும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு போறீங்க, ஒரு பெரிய இடத்துக்கு கோவிலுக்கு போனோம், அதற்கு கணவனை கூப்பிடுங்கள், அவர் கூட வந்தார்னா அந்த புண்ணியம் உங்க குடும்பத்துக்கே சேரும். நான் யாரையுமே பயமுறுத்தலைங்க, பாவம் ஓரளவு செய்யாமல் உங்களுடைய கணவன்மார்களை திருத்திக் கொள்ளுங்கள், அப்பதான் குடும்பத்துல சுபிட்சம் கிடைக்கும். ஆண் செய்த பாவம் நிச்சயமாக அந்த ஆணை பல முறை தாக்கும். ஆனா ஆண்கள் மனைவிகளோடு சேர்ந்து தான தர்மங்கள் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பாவங்கள் வராது, புண்ணியங்கள் தான் வந்து சேரும். இதனால ஆண் தயவு செய்து பாவத்தை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு பாவம் என்று எப்படி தெரியும், நிச்சயமா தெரியல. தேவையில்லாமல் ஒருத்தரோடு போய் சண்டைக்கு போறது, ஒருத்தரை ஹர்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது பாவத்தை தான் கொண்டு போய் சேர்க்கும். நிச்சயமா உங்களுக்கு தெரியும், யாராவது உங்களை திட்டாங்கன்னா நீங்க அடுத்தது வார்த்தை என்ன வருதுன்னே தெரியாது, அவ்வளவு பெரிய வார்த்தைகளில் திட்டிக் கொண்டிருக்கிறீர்களே, அது பெரிய பாவம். உடனே நீங்க சொல்லலாம், என்ன திட்டதுனால தானே நான் திட்டுறேன், என்ன திட்டம்னா நான் திட்ட மாட்டேன் நினைத்து. அதாவது அவர் உன்னை திட்டினாலும் பரவாயில்லை, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு போங்க,
அது கிருஷ்ணனுக்கு போய் சேரும். அவங்களை அனாவசியமாக திட்டின தண்டனையை ஒரு நொடி பொழுதிலே உன்னை உங்களை திட்டினவர்கள் அனுபவிப்பார்கள். இதுக்கு ஒரு அழகான கதை ஒன்று உண்டு. ஒருத்தர் வீதியிலே அரே கிருஷ்ண அரே கிருஷ்ண அரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டே போறார். எல்லாரும் பார்த்து அவளை ஏளனப்படுத்துறாங்க, அவளை பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, எதுவுமே சரணம் இல்லை. அவர் மாட்டுக்கு போகிறார். கடைசியில போய் ஒரே ஒரு பார்வை திரும்பி பார்த்துட்டு திருப்பி போறார். அவ்வளவுதான் கண்ணன் சொல்கிறானாம், நீ போ, அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன். ஏன் தண்டனை கொடுக்கிறீங்கிறார். சாதாரணமான ஒருத்தர் போன வரை இவர்கள் திட்டினது கல்லால் அடித்தது எல்லாம் மிகப்பெரிய பாவச்செயல். அந்த பாவச்செயலுக்கான தண்டனையை யார் அனுபவிக்க வேண்டும் தெரியுமா? யார் பாவம் பண்ணார்களோ அவர்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். வேற வழியே கிடையாது. வேற வழியே இல்லை. அதனால ஆண் தயவு செய்து பாவங்களை செய்வதை தவிர்த்து விடுங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு பாவத்தை பண்ணாதீங்கோ, தான தர்மங்களை பண்ணுங்கோ. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமானது. மனதானது சாட்டிஸ்பாக்சன் ஆகும், அப்படித்தானே? மன சாட்டிஸ்பாக்சன் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு தான தர்மங்களை கொடுத்துன்ன உங்களை பாருங்கள், நன்றாக ஒரு மனசு, அருமையான ஒரு மனசு உங்களுக்கு இருக்கும். அது புண்ணியத்தை உங்களுக்கு சேர்க்கும் என்பது நிதர்சனமான ஒன்று. இதனால் வரைக்கும் நாம் செய்த பாவங்களை நாம் கண்டிப்பாக கலைந்து விடுவோம், புண்ணியத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருப்போம். ஆனால் உங்களுடைய மனைவி செய்யக்கூடிய ஒரு புண்ணிய காரியத்திற்கும் நீங்கள் கை கொடுத்தீர்களே ஆனால் உங்களுக்கும் அந்த பலன் வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால உங்களுடைய மனைவி கோவிலுக்கு போகணும், பூஜைக்கு போகணும்னு நீங்க அதை சொன்னாங்கன்னா, நீங்க ஒருவேளை எதுவுமே இல்லாம ஃப்ரீயா இருந்தீங்கன்னா தயவு செய்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், நல்லதுதான் நடக்கும். பண்ணிடலாமா? இனிமே ஆண்கள் பாவத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், பெண்கள் புண்ணியத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். கூட்டிக்கலாமா? பெண்கள் புண்ணியங்கள் செய்து 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 உங்களுடைய புண்ணியங்கள் ஏறி போயிருக்கும். தயவு செய்து ஆண்களை பாவங்களை செய்யாதீர்கள், அது உங்களது குடும்பத்தை கூட அழிக்க நேரிடலாம். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நெருக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நன்றிகள்.